Jump. Good boy. Did he jump? Jump. Oi, na. So ivunga ellarum enoda family members. ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ப்ரோ என்னோட டாக்ஸ் வந்து தண்ணியை பத்தல தெரிச்சு தெரிச்சு ஓடுறாங்க, குளிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இந்த வீடியோ வந்து அதை பத்தி தான். என்னோட டாக்ஸே பாத்தீங்கன்னா பைரவ தவிர மித்த எல்லாருமே வந்து தண்ணியை பத்தல ஓடிடுவாங்க, கஷ்டப்பட்டு தான் குளிப்பாட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான், எப்பயுமே கையில ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க, பாக்ஸ் ஆஃப் பிஸ்கெட் வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. டாக்ஸ்க்கு வந்து பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க குளிப்பாட்டு விடும்போது பிஸ்கெட் ஒவ்வொன்றா கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போங்க, அப்படின்னா தான் அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும், நீங்களும் ஈஸியா குளிப்பாட்டி விட்டுலாம், அவங்களும் என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. எப்பயுமே அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வைங்க. நான் எப்படி பண்றேன்னு பாருங்க, அதே நீங்களும் பண்ணுங்க, உங்களுக்கு உண்மையிலே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி பப்பில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க முன்னால தான் படுத்துறாரு, நம்ம போலாம். சரி, ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு. குட்டி பப்பி வந்து கெட்டி போட்டேன் செயின்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிஸ்கெட் வந்து முத ஒரு ரெண்டு இல்ல மூணு பிஸ்கெட் கொடுங்க முத. குட் பாய், குட் பாய். உங்களுக்கு என்ன ஷாம்பு வாங்கணும், என்ன சோப் வாங்கணும்னு தோணுதோ அந்த சோப் யூஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க எப்படி பண்றேன் அப்படின்னு. நான் ஒரு நாலு பிஸ்கெட் கையில் எடுத்துக்கிட்டேன், ஸ்டார்ட் பண்ணலாம். குட் பாய், குட் பாய், குட் பாய், குட் பாய், குட் பாய். ஓகே, குட் பாய், குட் பாய். ஸோ இப்போ கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன் என் கூட. ஸோ நான் அடுத்த ஒரு பிஸ்கெட் கொடுத்துருக்கேன். குட் பாய், குட் பாய், குட் பாய், குட் பாய். ஸோ எப்பயுமே வந்து ஒரு 15-30 seconds ஒரு தடவை ஒரு பிஸ்கெட் கொடுத்துட்டே இருங்க, அது ரொம்ப நல்லது. அவங்க வந்து உங்க கூட பயங்கர கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எப்பயுமே டாகை குளிப்பாட்டு ஒரு முன்னாலேயும் குளிப்பாட்டு விட்டதுக்கப்புறமும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது உங்கள் ஹெல்த்துக்கு. குட் பாய். நீங்க ஷாம்பு போடும்போது பாத்தீங்கன்னா முதல்ல பிஸ்கெட் ஒன்று கொடுத்துருங்க. குட் பாய், நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 10 seconds ஒரு தடவை, 15 seconds ஒரு தடவை பிஸ்கெட் கொடுத்து தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன் இப்போ. குட் பாய். எப்பவுமே காதையுமே க்ளீன் பண்ணிருங்க, அது ரொம்ப நல்லது. ஷாம்பு போட்டு முடிச்சாச்சு, நான் திரும்பி பிஸ்கெட் கொடுக்குறேன். கம் ஆன் பாய். ஸோ அவங்க பிஸ்கெட் சாப்பிடும்போது எப்பவுமே கொஞ்சம் தடவை கொடுங்க, பயங்கர கம்ஃபர்டபுள் ஆவாங்க உங்க கூட. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ திரும்பி குளிப்பாட்டி விடலாம். ஒரு வேலையை குளித்து முடிச்சிட்டாரு, இப்போ நான் திரும்பி பிஸ்கெட் கொடுக்குறேன். குட் பாய். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ அடுத்து டிடியை கூப்பிடலாம், வேற கழட்டி விட்டுலாம். போ போ, கோ போ, குட் பாய். ஜம்ப், ஜம்ப், யா, குட் பாய். ஸோ நான் அவளை இழுத்துட்டே வரல, அவ்வளோதான் என்கிட்ட வரா. ஜம்ப், யா, ஜம்ப், யா, வாவ். அவசரப்படுத்தாதீங்கன்னா பிடிக்காது, அதையும் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடம் பிடிக்க மாட்டேங்கிறா, அவளோட பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டே எனக்கு வந்து குளிப்பாட்டு ஒரு டைம் கொடுக்குறா. பிஸ்கெட் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் இன்னொரு பிஸ்கெட் ஃபீட் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. குட் கேர்ள்.
ஸோ எப்பயுமே நான் காலர் கழட்டி தான் குளிப் பாட்டி விடுவேன். ஆனால் இந்த ஒரு தடவை வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் நான் காலர் கழட்டில். வேறு மாதிரி அக்ரெசிவாக மாறுறாங்க, இல்லைனா உங்களுக்கு ஸ்பேஸ் கேட்கலனா கிரீம் பிஸ்கெட் வைங்க, ஈட், அவங்களுக்கு சாப்பிட்ற டைம் கொடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டா ஷாம்பு ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ஒரே ஒரு லைன் போட்டு அதுலேருந்து தேய்ச்சி விட பாருங்க, அது வந்து உங்களுக்கு நிறையா வரும். ஸோ என் டாக்ஸுக்கு இந்த மாதிரி படுக்க வச்சு தடவி கட்டு தான் ரொம்ப பிடிக்கும். குட் குட். ஸோ இவ்வளோ ஷாம்பு போட்டு முடிச்சுட்டா படுத்து குளிப்பாட்டு விடுவோம். ஏன் மைண்டை வந்து எப்பவுமே பிஸ்கெட்டில் டைவெர்ட் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு குளிப்பாட்டி விட்டுரலாம். ஒரு வழியாக இவ்வளோ குளிச்சு முடிச்சுட்டா இவ ஃபைனலாக பிஸ்கெட் கொடுக்குறேன் அவளுக்கு. ஓகே கொடுக்குறேன், குட் கேர்ள், சிட், யா. இப்போ அவளை கழட்டி விட போகிறேன். ஸோ டாக்ஸ் தோட்டி விட்றதுக்கு வந்து நான் எப்பயுமே ஒரு டவல் தனியாக வச்சுருப்பேன் அவங்களுக்குன்னு, அது போக ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை டவல் ஒன்றே போதும். ஸோ அவள் ஹாப்பியாக இருக்கா இப்போ? கம் ஆன், குட் கேர்ள், ஜம்ப். ஸோ அவள் பயங்கர ஹாப்பியாக இருக்கா. ஸோ இன்னும் ரெண்டு பேர் தான் குளிப்பாட்டி ஒன்று இருக்குது, அவங்களை குளிப்பாட்டி விட்டு அடுத்து அவங்களை மீட் பண்ணுறேன். ஒரு வழியாக நாலு பேரும் குளிப்பாட்டி முடிச்சாச்சு, காமிக்கிறேன் பாருங்கள். டிடி, பைரவன், ஒயிட், மூணு பேருமே குளிச்சு முடிச்சிட்டாங்க, எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நான் இந்த டவல் தான் யூஸ் பண்ணுறேன் அவங்களை தோட்டி விட்றதுக்கு. ஈட், குட் பாய். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகி தோட்டி விடுங்க. அவ்வளோதான், குட் பாய். டாக் குளிப்பாட்டி விடுறது வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் எப்பயுமே ஒரு பிஸ்கெட் யூஸ் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுள் உங்களுக்கு. ஸோ இன்னும் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, நான் ஷேவ் பண்ணி இன்னோட ஒரு 2 weeks ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போய் பார்ப்போம். ஷேவ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. ஓகே கைஸ், நம்ம இப்போ அவனுங்களை போய் பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்கன்னு. உங்க ஃபேமிலியை உங்க சரௌண்டிங்ஸை நீங்க ஹெல்த்தி ஆகலாம், அதுதான் இருக்கல பெரிய அட்வான்டேஜ். ஓகே கைஸ், உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.